என் அன்பு குழந்தையே, உடைந்த மனதை மீண்டும் செதுக்க பல மணி நேரம் தேவைப்படுமானால் ஒரு மனதை உடைக்க ஒரு வினாடி கூட அதிகமே. வாழும் வரை எவர் மனதையும் புண்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு போ. பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயலு. பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறரை காட்டிலும் குறைவாக பிறரிடம் இருந்து பெற முயலுங்கள். சுறுசுறுப்புடன் எல்லாவற்றையும் செய்கின்றவனுக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்கும். உனக்கான வருமானத்தை நான் ஏற்படுத்தி தருகின்றேன். சற்று பொறுமையாக இரு. காலம் வெகு தொலைவில் இல்லை. கூடிய விரைவில் நான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவேன். என் விருப்பப்படியே எல்லாம் நடக்கின்றது. எது உனக்கு சிறந்ததென்று எனக்கு தெரியும். நீ கலங்காதே. பொறுமை மற்றும் நம்பிக்கையுடன் காத்திரு. உனக்குள் இருக்கும் கேள்விகள் எல்லாவற்றுக்கும் விரைவில் நான் பதிலளிப்பேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். நீ அழாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமம். கஷ்டமான நேரத்தில் ஒருவர் தரும் ஆறுதலான வார்த்தைகள் ஆண்டவனையே நேரில் பார்ப்பது போன்று இருக்கும். தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசமில்லை. சுயநலம் மரியாதை கொடுத்தால் நாம் அடங்கிச் செல்வதாக நினைக்கின்றார்கள். பொறுமையுடன் இருந்தால் நாம் தோற்றுவிட்டதாக நினைக்கின்றார்கள். உதவி செய்தால் உன்னை முட்டாளென்று நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியாது நீ எனது பிள்ளை என்று. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ வெகுளியாகவே இரு. உனக்கான அனைத்து நல்லதையும் நான் செய்வேன்.